கங்கை கொண்ட சோழன் பாகம் இரண்டு அத்தியாயம் அறுபத்து ஒன்பது ராஜேந்திரன் என்பவன் யார் அவன் எதற்காக வந்திருக்கிறான் நாடு பிடிக்கவா என்று கேட்டான் கஜினி முகமது இல்லை அவனுக்கு நாடு பிடிப்பதில் எண்ணமில்லை ராஜேந்திரனுடைய எண்ணம் இங்கு வந்து கங்கை நீரை சுமந்து போவது அதற்கு எதிர்ப்பவர்களை வெட்டி வீழ்த்துவது கொள்ளையடிப்பது அடடே நமது ஆள் போல நாம் செய்வதைத்தான் அவனும் செய்கிறான் அதை செய்யட்டும் ஆனால் ராஜேந்திரனை நாம் சந்திக்க வேண்டாம் என்றான் கஜினி முகமது ஏன் என்று கேட்க ஒன்பதரை லட்சம் படை வீரர்கள் நாம் என்ன செய்ய முடியும் நாம் வெறும் இருபதாயிரம் பேர் அதுவும் கொள்ளை கூட்டம் ஒன்பது லட்சம் படை வீரர்களும் ஒழுக்கமாக ஒழுங்காக வருகின்றனர் இதுவரை மத்திய பரத கண்டத்தில் மானியகேடம் வந்துவிட்டதாக சொல்கிறாய் மானியகேடத்திலிருந்து நாம் இருக்குமிடம் தொலைவா வெகுவிரைவாக வந்துவிட முடியும் நான்கு நாட்கள் பயணத்தில் நம்மை தொட முடியும் நமக்கு அவனோடு சண்டையிடுவது வேலையில்லை போதும் ராஜேந்திரனை நாம் சந்திக்க வேண்டாம் என்று தீர்மானமாக கூறிவிட்டான் கஜினி முகமது அதே நேரம் கஜினியைப் கஜினியை பற்றி அரையன் ராஜராஜனுக்கு சொல்லப்பட்டது அரையன் ராஜராஜன் ராஜேந்திர சோழருக்கு தகவல் அனுப்பினார் கங்கை யாதவும் ஜெயசிம்மனும் இங்கே இல்லை மானியகேடத்திலிருந்து நகர்ந்து கல்யாணிக்கு போய்விட்டார்கள் நாம் கல்யாணியை நோக்கி நகர்ந்தால் இன்னும் வடக்கே நகர தெளிவாக இருக்கிறார்கள் பராமரர்கள் காலில் விழுந்து விட்டார்கள் நாம் இப்பொழுது பராமரர்களையும் எதிர்க்க வேண்டும் என்ன செய்வது அது தவிர முகமது கஜினி என்கிற ஒருவன் நேர் வடக்கே உஜ்ஜைனி என்கிற ஊரை தாக்குவதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அவனை நோக்கி போகலாமா அவன் இருபதாயிரம் வீரர்களுடன் மிகுந்த கோரங்களை செய்கிறான் கோயில்களை இடிக்கிறான் அனைவரையும் சித்திரவதை செய்கிறான் அவனை எதிர்க்க போகலாமா என்று ஆள் அனுப்பி கேட்க திரும்பி வந்துவிடு வேண்டாம் என்று ராஜேந்திர சோழர் சொன்னார் நாம் வடக்கே வந்து தாக்குகின்ற கொள்ளைக்காரனை நோக்கி போகவில்லை கங்கையை நோக்கி போகிறோம் இந்த பக்கம் வந்துவிடு ஒருவேளை நம்மை நோக்கி அவன் வருவானாயின் அவனை தகுந்த முறையில் தண்டிப்போம் என்று சொல்ல மாணிக இடத்திலிருந்து அறையின் ராஜராஜன் திரும்பினான் கஜினி என்பவனைப் பற்றி ராஜேந்திர சோழருக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது விரல்களை வகிர்ந்து எடுப்பவன் பெண்களை எடுத்துக்கொண்டு செல்பவன் கோவில்களை இடித்து தங்கங்களை வாரிக் கொள்கிறவன் தங்க பாத்திரங்களாக தேடுபவன் என்று தெரிந்திருந்தது அப்படியானால் ஒன்று மட்டும் தெரிகிறது கோசல தேசத்திலிருந்து வடக்கே போக போக எல்லா இடத்திலும் எல்லா மன்னர்களும் வெறும் குப்பைகளாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது அந்த குப்பையாக சோழ தேசத்தை ஆக்கவிடக்கூடாது தாயாதி சண்டைகள் வரவே கூடாது ஆனால் தாயாதி சண்டையை கிளப்புகிறவன் இந்த மேலை சாளுக்கியம் அவன் இன்னும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் மாணிக இடத்தை எரியூட்டி என்று தகவல் அனுப்பினார் அரையன் ராஜராஜனுக்கு மானியக்கேடம் அறையின் ராஜராஜனால் எரியூட்டப்பட்டது ஒரு சோடும் நில்லாது உடைக்கப்பட்டன ஊர் சுடுகாடாக்கப்பட்டது அங்கிருந்து நகர்ந்து அவர் வேங்கியை நோக்கி வந்தார் வேங்கியில் அறையின் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் சந்தித்து ஆற தழுவிக்கொண்டார்கள் அமைதியாக ஒரு மாதம் இருப்போம் என்று சொன்னார்கள் நன்றாக வீரர்களை ஓய்வெடுக்க சொன்னார்கள் முகமது கஜினியாக இருந்தாலும் சரி ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் சரி வேறு எந்த அரசனானாலும் சரி போர் மறவர்கள் ஒரே விதம்தான் கொலைகாரர்கள்தான் வெட்டி கொன்று குத்தி பல பேர் உயிரை பறிக்கும் கொடூரமானவர்கள்தான் கடுமையானவர்கள்தான் அந்த கடுமையான கொடூரம் ஓய்வு நேரத்திலும் சும்மா இருக்க விடாது அடித்து கொள்ள எதுவும் இல்லையென்றால் தங்களுக்குள்ளேயே வெவ்வேறு பெயரிட்டு அழைத்து கொண்டு அடித்து கொள்வார்கள் இது ஆப்கானிஸ்தானத்து மண்ணிலும் இருந்தது அயோத்தியிலும் இருந்தது ஒட்டதேசத்திலும் இருந்தது சோழ தேசத்திலும் இருந்தது வீரர்களுக்கு போர் இல்லாத காலங்களில் தினவெடுத்த வீரர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்வார்கள் போர் வெறியை தணிக்க முடியாது சொந்த சகோதரர்கள் மீதே பாய்வார்கள் இன வேறுபாடு சொல்லி குத்தி கொள்வார்கள் சோழ தேசத்து மறவர்களிடையே தவிர்க்க முடியாத மறுபடியும் இணைக்க முடியாத ஒரு பிரிவு இருந்தது இடங்கை வீரர்கள் வலங்கை வீரர்கள் என்று மறவர்கள் பிளவுபட்டு நின்றார்கள் இடது பக்கமாக போய் தாக்குபவர்கள் வலது பக்கமாக போய் தாக்குபவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய உணவு பழக்கங்களில் யுத்த பயிற்சிகளில் வேறு வேறு விதமான வழக்கங்கள் இருந்தன நீண்ட கொம்பில் சங்கிலி கோர்த்து சங்கிலியில் ஒரு உருண்டை கோர்த்து அந்த உருண்டையில் முற்களை பதிக்க வைத்து சுழற்றி சுழற்றி அடிக்க இடது கையை சில வீரர்கள் பயன்படுத்தினார்கள் அதே ஆயுதத்தை வலது கையில் அடித்து முதுகெலும்பை உடைப்பதற்காக சில வீரர்கள் பயன்படுத்தினார்கள் இடங்கை வீரர்கள் பல பேர் இடது கையால் உண்ணும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார்கள் இடது கையை தங்கள் பயிற்சிகளை செய்யும் விஷயமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் வலங்கை வீரர்கள் இடது கையால் சாப்பிடும் வழக்கத்தை பார்த்து தலையில் அடித்துக் கொள்வார்கள் அவனுக்கு பெயர் கந்தமாறன் இடங்கை வீரன் அரையன் ராஜராஜனோடு காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி கிழக்கு கடற்கரை ஓரமாக நடந்து வந்து உத்தம சோழ மிலாடுடையார் ராஜராஜ பிரம்மராயர் மரணம் பார்த்து அங்கிருந்து வேங்கி போய் வேங்கியை சூறையாடி அங்கு கட்டுக்கோப்பான அரசியல் நிலைமை ஏற்படுத்தியதில் அவனுக்கு பெரும் பங்கு உண்டு ஒரு வீரனாக அவனுடைய வேலைகளை மிக சரிவர செய்ததால் அவனுடைய உப தளபதி அவனை பாராட்டினான் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சில பெண்கள் ஒரு மாளிகைக்குள் அடைபட்டிருப்பது தெரிந்தது அவன் போய் முனகல் சத்தம் கேட்டு கதவை உடைத்து திறந்தான் அவர்கள் அனைவரும் பயந்து போய் உள்ளுக்குள் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களில் பல பேர் தேவரடியார்கள் கன்னிகைகள் பொதுமகளிர் அவர்கள் எல்லோரையும் வெளியே கொண்டு வந்து எதற்கு அடைப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை கொலை செய்யவா நாங்கள் வேங்கிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்தி குடிக்க நீர் கொடுத்து படுக்க இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து ஆறுதல் படுத்தினான் உப தளபதிகளுக்கு செய்தி சொன்னான் உப தளபதிகள் மாறாயர்களிடம் பேசினார்கள் மாறாயர்கள் அரையன் ராஜராஜனிடம் பேசினார்கள் யார் உடைத்தது உடைத்த கந்தமாறன் முன்பு போய் நின்றான் எப்படி தெரிந்தது உனக்கு என்று கேட்டார்கள் முனகல் சத்தம் கேட்டது பெரிய மனித நெடி வீசியது மனிதர்கள் ஒன்றாக இருக்கும்போது அந்த இடத்தில் தனியான ஒரு வாசனை வரும் ஒரு வெப்ப வாசனை வீசும் அந்த வாசனை அங்கு அதிகம் இருந்தது இவ்வளவு மனிதர்கள் இங்கு இருக்க காரணம் என்ன என்று மெல்ல இரண்டு அடிகள் நடந்து வந்தபோது முனகல் சத்தமும் அழுகை சத்தமும் கேட்டது கேட்ட இடத்தை உற்று பார்க்க அங்கு கதவு இருப்பது தெரிந்தது அந்த கதவை உடைத்து நான் வெளியே இவர்களை இழுத்து வந்தேன் இன்னும் சில மணி நேரம் விட்டிருந்தால் செத்துப் போயிருப்பார்கள் இன்னும் இரண்டு மூன்று பேர்கள் இன்னமும் நல்ல நிலையை அடையவில்லை அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல அவனை பாராட்டினார் என்னமோ தெரியவில்லை என்று விடாது இருந்தாயே எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாய் என்று அவனுக்கு தனித்த கேயூரம் பரிசீலித்தார் அவன் சந்தோஷமானான் அவரவர் வீடுகளுக்கு போய் இருங்கள் உங்களை யாரும் எந்த காரணம் கொண்டும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஒரு சோழ வீரன் கூட உங்களிடம் அத்துமீற மாட்டான் என்று அவர்களுக்கு அரையன் ராஜராஜன் சத்தியம் செய்தார் கீழை சாளுக்கியம் ஒரு கட்டுக்கோப்பான நிர்வாகத்துக்கு வந்தது அதே நேரம் வடக்கிலே இருந்த சோழ படை மெல்ல வடகிழக்கே வந்தது மானிய கேடத்தை எரியூட்டி பல பேரை நெருப்பிலை தூக்கி போட்டு கொன்று அங்குள்ள குதிரைகளையும் யானைகளையும் ஓட்டிக்கொண்டு வந்தது வீடு வீடாக புகுந்து அத்தனை உலோகங்களையும் அள்ளி கொண்டு வந்தது வலங்கை வீரர்கள் வெறித்தனமாக சண்டையிட்டார்கள் மானியகேடத்தை சுற்றி சுற்றி வந்து தாக்கினார்கள் போவோம் போய் ஜெயசிம்மனை கொல்லுவோம் கங்கை யாதவை துண்டாடுவோம் என்று அரையன் ராஜராஜனிடம் மன்றாடினார்கள் அரையன் ராஜராஜன் முடியாது என்று சொல்லி அவர்களை சாந்தப்படுத்தி திருப்பி அனுப்பினார் இன்னும் யுத்தம் முடியவில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தது எனவே ஜெயசிம்மனை கங்கை யாதவை பிடிக்க முடியாத கோபத்தை மானியகேடத்தின் மீது தீர்த்து கொண்டார்கள் அங்குள்ள மக்களை பழிவாங்கினார்கள் பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் யுத்தம் என்பது வெறும் அம்பு விடுதல் வேலெறிதல் என்பது மட்டுமல்ல ஒரு ஊரை மொத்தமாக சர்வநாசம் செய்வதுதான் யுத்தத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் மறுபடியும் பல தலைமுறைகளுக்கு தலையெடுக்க என்பதுதான் அங்கே எழுதப்படாத விதி மானியகேடத்தை நசுக்கிய வீரர்கள் பெரும் பொருளோடு திரும்பி வந்து தங்களுக்கென்று தனியாக பொற்கழஞ்சிகளையும் ஆபரணங்களையும் பொருட்களையும் தனித்த குதிரைகளையும் உடன் அழைத்து கொண்டு வேங்கியை நெருங்கினார்கள் மிக பெரும் கூச்சலிட்டார்கள் ராஜேந்திர சோழனை வணங்கினார்கள் ஜெயித்துவிட்டோம் மானியகேடத்தை தேய்த்து விட்டோம் என்று சொல்ல ராஜேந்திர சோழர் அவர்களை வாழ்த்தி வரவேற்றார் அவர்களுக்கு விருந்து கொடுத்தார் மிகுந்த திமிரோடும் அலட்சியத்தோடும் மது குடித்த வெறியோடும் சோழ வீரர்கள் கூக்குரலிட்டார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்